இலக்கு மனுஷனா பிறந்த ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் ரொம்ப அத்தியாவசியமான ஒன்றுங்க. திசை அறியாத ஒரு கப்பல் பயணிக்கிறது எவ்வளோ ஆபத்தோ, அதை விட ரொம்ப ஆபத்து இலக்கில்லாம ஒரு மனுஷன் பயணம் பண்றது. உலகத்துல ஒவ்வொரு மனுஷங்களும் அவங்கவுங்களுடைய விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி அவங்கவுங்களுக்கான இலக்குகளை நிர்ணயிச்சுக்கிறாங்க. ஆனா எல்லா மனிதர்களும் அவங்கவுங்களுடைய இலக்குகளை எட்டி பிடிச்சிடறாங்களான்னு சொன்னா இல்ல அப்படின்றதாங்க நிதர்சனமான உண்மை. ஏன் அப்படின்றதுக்கு பல காரணங்கள் இருக்குங்க. ஆனா நான் அதுல சொல்ல வரக்கூடிய காரணம்ன்றது ஒன்னே ஒண்ணுதான். அந்த இலக்குகளை அடைய போகும்போது அவங்களோட வாழ்க்கையில ஏற்படக்கூடிய சிறு சிறு அவமானங்களும் தோல்விகளும் அவங்க மனசுக்குள்ள பெரிய காயத்தையும் வலியையும் உண்டாக்கிறது. நிறைய பேரு அந்த காயத்தையும் வலியையும் தாங்க முடியாம அவங்கவுங்களுடைய இலக்குகள் இருந்து பின்வாங்கிடுறாங்க, இல்ல திசை மாறி போயிடுறாங்க. அந்த வகையில மிகச்சில மனிதர்கள் தான் அவங்களோட இலக்குகளை அடையிறப்ப ஏற்படக்கூடிய தோல்விகளையும் அவமானங்களையும் அதனால ஏற்படக்கூடிய வலிகளையும் சகிச்சு கொண்டு தைரியமா போராடி இறுதி வரைக்கும் போராடி அவங்களோட இலக்குகளை வெற்றிகரமா எட்டி பிடிச்சிடறாங்க. அந்த வரிசையில மருத்துவ உலகத்துல ஒரு மகத்தான கண்டுபிடிப்பை நிகழ்த்தி வரலாற்றுல நீங்கா இடம் பிடிச்ச ஒரு சாதனை மனிதனுடைய வாழ்க்கையில நடந்த போராட்டத்தையும் அவர் கடந்து வந்த வெற்றி பாதையையும் அவர் நிகழ்த்திய சாதனையும் பத்தி உங்களுக்கு சுவாரஸ்யமான முறையில ஒரு கதையா தொகுத்து சொல்ல போறேங்க. ஆரம்பிக்கலாங்களா? நான் கதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பர்சன் யாருன்னு சொல்ல மாட்டேங்க, கடைசியில தான் அதை யாருன்னு நான் ரிவீல் பண்ணுவேன், சரிங்களா? நம்ம கதையோட ஹீரோ பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த ஒரு துரு துரு சிறுவன். அவன் கண்ணில் பலாயிரம் கனவுகள், அவன் நெஞ்சில் பல கோடி ஆசைகள். சந்தோஷமாக அவன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் அவனோட வாழ்க்கையில். ஆனால் அவனுடைய குடும்பம் ஒரு ரொம்ப சாதாரணமான ஒரு குடும்பம் தாங்க, எளிய குடும்பம் தான். அவங்க அப்பா ஒரு சாதாரணமான ரொட்டி தயாரிப்பவர். எடின்பரோ நகரில் தாங்க நம்ம ஹீரோ வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்காரு. அவருடைய சிறு வயசு ஆர்வம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மண்ணியல் தாவரவியல்ல ஆராய்ச்சி பண்றதுதான். பொழுதுபோக்கு ஆராய்ச்சி பண்றதுதான். தாவரவியல் மண்ணியல் ஆகியவற்றில ரொம்ப ஆர்வமாகவும் ஆராய்ச்சி செஞ்சாரு. அது மட்டும் இல்லாம ஊரை அடுத்த மலைப்பகுதியில இருக்கிற அபூர்வமான பாறைகளையும் தாவரங்களையும் தேடி தேடி ஆராய்ச்சி பண்ணாரு. இப்படியே நம்ம ஹீரோவோட சிறு வயசு காலம் அவர் விருப்பப்பட்டதுலே அவர் ஆராய்ச்சி பண்ணி செலவழிச்சார். இளைஞன் அப்படின்ற அடுத்த ஸ்தானத்துக்கு அவர் வந்ததுக்கு அப்புறம் மருத்துவ அறிவியல் மீதான அவர் ஆர்வத்தால எடின்பரோ பல்கலைக்கழகத்துல மருத்துவ பயிற்சியில சேர்ந்தாரு. ஐரோப்பிய கண்டத்துல உள்ள ஸ்காட்லாந்தை சேர்ந்த பிரபல உடற்கூறு நிபுணர் ராபர்ட் நக்ஸ் இவரது பேராசிரியர். அவர் அறுவை சிகிச்சை செய்யும் போது உடனிருந்து கூர்ந்து கவனிக்கும் வாய்ப்பு நம்ம ஹீரோ பெற்றார். அக்காலத்துல பாத்தீங்கன்னா அறுவை சிகிச்சையின் போது நோயாளிய உணர்விழுக்க செய்ய போதை தரும் விஸ்கிய கொடுப்பாங்க. அது அவ்வளவு சரியா வேலை செய்வதில்லை. அதை விட்டா சர்ஜன்களுக்கு ஆபரேஷன் பண்ண வேற வழியும் இல்லை. ஆபரேஷன் தியேட்டர்கள்ல இப்படி ஒரு நிலைமை இருக்கா அப்படின்றத நினைச்சு அவர் ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சிடறாரு. இதை எப்படியாவது சீர்திருத்தம் செய்யணும்னு உறுதியா இருந்தாருங்க. 19 வயசுலேயே நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா எடின்பரோ ராயல் காலேஜ் சர்ஜன்கள்ல தங்க உறுப்பினரா ஆயிட்டார். உடனே அவருக்கான ஆய்வுகளை மேற்கொண்டார். கொஞ்ச காலத்திலேயே எடின்பரோல விரிவுரையாளரா அமர்த்தப்பட்டார் அவரோட திறமையின் காரணமாக. அதன் பிறகு பாத்தீங்கன்னா நகர மருத்துவமனை ஒன்றில் ரெசிடென்ட் மருத்துவரா ஆனாருங்க. கடும் பிராக்டிஸ், நல்ல வருவாய், நோய்கள் பற்றிய விவாதங்கள், தூங்க நேரம் இல்லாம அயராது உழைச்சார் அவரோட இலக்கை அடையணும்ன்ற நோக்கத்தோட. 4 ஆண்டுகளுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் பெற்றோர்களுடைய விருப்பப்படி திருமணம் செஞ்சு கொள்றாருங்க. தொழில நல்ல முன்னேற்றம் அவருக்கு கிடைச்சது. பெரிய பெரிய பிரபுக்கள், பெரும் செல்வந்தர்களுடைய ஃபேமிலி டாக்டர் அவர் ஆயிட்டார். பொருளும் புகழும் குவிஞ்சுக்கிட்டே அவர் வந்துச்சு. பெரும் மருத்துவத்துல கைராசி உள்ளவரா நம்ம ஹீரோ விளங்கினாருங்க. ஏராளமான பெண் நோயாளிகள் நம்ம ஹீரோ கிட்ட வந்து குணமடைஞ்சாங்கன்னு சொன்னா அது மிகையாகாது. ஒரு மனுஷனுக்கு தேவை என்னங்க? பேரு, புகழ், செல்வம், கண்ணுக்கு அழகான மனைவி, இதெல்லாம் ஒரு மனுஷனுக்கு கிடைச்சிருச்சுன்னா அதை விட வேற என்ன இருக்கும் சொல்லுங்க? எல்லா மனுஷங்களும் இதெல்லாம் கிடைச்சோடனே திருப்தி அடைஞ்சிருவாங்க. ஆனா நம்ம ஹீரோ இதெல்லாம் கிடைச்சும் திருப்தி அடைற மாதிரி இல்லை. அவருடைய இலக்கை அடைஞ்சே தீரணும் அப்படின்றதுல ரொம்ப உறுதியா இருந்தான்னு சொல்லலாம். ஆமாங்க, அந்த இலக்கை அடையிறதுக்காக தன்னையே தியாகம் செய்ய முன் வந்தாருங்க. ஆமா, அவருடைய இலக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா
ஆபரேஷன் தியேட்டர்ல நோயாளிகளுக்கு விஸ்கி கொடுத்து அவங்களை உணர்வுகளுக்கு செய்து சர்ஜன்கள் ஆபரேஷன் செய்வாங்க. அந்த கொடுமை தடுத்து நிறுத்தணும்னு முடிவு பண்ண நம்ம ஹீரோ ஆபரேஷன் செய்யக்கூடிய நோயாளிகளை உணர்வுகளுக்க செய்யறதுக்கான முறையான ஒரு மருந்தை கண்டுபிடிக்கணும்ன்றதுக்காக அவர் தன்னோட முழு நேரத்தையும் செலவழிச்சாரு. அவர் கண்டுபிடிச்ச மருந்த அவரே சோதிக்க விரும்பினாரு. அதுக்கு தன்னையே அந்த சோதனைக்கு உட்படுத்திக்க முன் வந்தார். மனைவியையும் சகோதரியையும் அவர் பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டு கொஞ்ச நேரத்துல ஒரு கண்ணாடி பெட்டியிலிருந்து தெளிந்த திரவத்தை ஒரு கோப்பையில ஊத்துனாருங்க. ஊத்துனத அவர் முகர்ந்துகிட்டார். இப்ப எனக்கு என்ன நடக்குதுன்றத பயப்படாம கவனமா பாருங்க அப்படின்னு அவர் மனைவியை பார்த்தும் சகோதரியை பார்த்தும் சொல்றாரு. தான் கணவனுக்கு என்னாக போதோ அப்படின்ற பயத்துல மனைவியும், தன்னுடைய சகோதரனுக்கு ஏதாவது ஆயிடுமோ அப்படின்ற பயத்துல நம்ம ஹீரோவோட சகோதரியும் கவலையோட நம்ம ஹீரோவை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. திரவத்திலிருந்து பறந்த அந்த ஆவி அவரோட மூக்குல நல்லா புகுந்தது. அப்படியே அவர் நில கொள்ள முடியாம திடீர்னு மயங்கி சாஞ்சிடுறார். மனைவிக்கும் சகோதரிக்கும் என்ன பண்றதுன்னு தெரியாம பயத்துல ஓடி போய் அவர் பக்கத்துல போய் அவரை கட்டில் படுக்க வச்சாங்க. நம்ம ஹீரோ நெனவிழந்து கிடந்தாருங்க. ஆனா மூச்சு ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அவரோட கை கால்களை நல்லா தேய்ச்சு சூடு உண்டு பண்ணாங்க. கொஞ்ச நேரத்திலேயே மயக்கம் தெளிஞ்சு நம்ம ஹீரோ கண் விழிச்சாரு. அவர் முகத்துல அப்படி ஒரு சந்தோஷங்க. நான் நினைச்சபடி மருந்து வேலை செய்யுது. பல ஆண்டுகளாக ஆராய்ச்சி செய்த அந்த அற்புத மருந்து தான் இது. இது பேர் தான் குளோரோஃபார்ம். இதை பயன்படுத்தினா நோயாளிகள் வலியை உணராதபடி அறுவை சிகிச்சை செய்ய முடியும். இதனால மருத்துவ உலகத்துக்கு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணலாம், உயிர் சேதத்தையும் தடுக்கலாம் அப்படின்னு அவர் அவ்வளவு சந்தோஷப்பட்டார். இந்த குளோரோஃபார்மை நம்ம ஹீரோ எப்படி கிரியேட் பண்ணார்னு பார்த்தீங்கன்னா, ஹைட்ரோகுளோரிக் ஆசிடோட ஈத்தரையும் மிக்ஸ் பண்ணி தாங்க இந்த திரவத்தை அவர் தயாரிச்சாரு. இந்த குளோரோஃபார்ம் இருக்கே, இது மருத்துவ உலகத்துல மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துன்னு சொன்னா அது மிகையாகாதுங்க. இப்படிப்பட்ட வியக்கத்தகு சாதனையை நிகழ்த்தியவர் தான் த ஒன் அண்ட் ஒன்லி நம்ம ஹீரோ ஜேம்ஸ் சிம்சன். இந்த குளோரோஃபார்மை கண்டுபிடிச்ச ஆரம்ப கட்டத்துல மத குருமார்கள்கிட்ட இருந்து பலவிதமான எதிர்ப்புகள் வந்துச்சு. இயற்கை நியதிக்கு இது வந்து தப்பானது அப்படின்னு சொல்லி வாதம் பண்ணாங்க. இந்த கண்டனத்தையெல்லாம் யாரும் பொருட்படுத்தல. விக்டோரியா மகாரணி இவருடைய சேவையை பாராட்டி 1866 விருது கொடுத்து கௌரவிச்சாங்க. இவ்வளவு நேரம் நான் பேசிட்டு இருந்தேனே ஜேம்ஸ் சிம்சன், அவர் வாழ்ந்த காலமோ 19th century, இப்ப நான் அவரை பத்தி பேசிட்டு இருக்க காலமோ 21st century. 21st century வாழ்ந்துட்டு இருக்கேன்னா ஏன் 19th century வாழ்ந்த ஜேம்ஸ் சிம்சனை பத்தி பேசுறேன் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அதுக்கு காரணம் அவர் வாழ்ந்த வாழ்க்கை அப்படி, அவர் செஞ்ச சாதனை அப்படி. அதனாலதான் பல செஞ்சுரி கடந்தும் அவரை பத்தி நான் இன்னைக்கு உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜியோ டெவலப்மெண்ட்டோ அன்னைக்கு இல்லை. ஆனா அன்னைக்கு இருந்த மனிதர்கள் கிட்ட இருந்த வில் பவரும் மன உறுதியும் கடின உழைப்பு இன்னைக்கு இருக்க நம்ம கிட்ட யங்ஸ்டர்ஸ் கிட்ட இருக்கான்னு பார்த்தா பெரிய க்வெஸ்சன் மார்க் தாங்க. இந்த இடத்துல நான் என்னையும் சேர்த்துதான் சொல்றேன். இன்னைக்கு இருக்கிற ஆன்லைன் உலகத்துல நாம உட்கார்ந்த இடத்துல இருந்தே நம்மளை தேடி ஃபுட்டை வர வைக்கிற மாதிரி, நமக்கான தேவையான பொருட்களை வர வைக்கிற மாதிரி, வெற்றியை நம்மளை தேடி வந்துடணும்னு நாம விரும்புறோம். இது நியாயமா? அதனாலதான் நம்ம லைஃப்ல ஏற்படக்கூடிய சிறு சிறு தோல்விகளும் அவமானங்களும் நம்மளை எந்திரிக்க விடாம உட்கார வச்சிருது. இப்ப ஃபைனலா நான் என்ன சொல்ல வரேன்னு கேக்குறீங்களா? இதுதாங்க, நம்ம இலக்குகளை அடையும் போது தடைகள் வரதாக செய்யும். அதுக்காக நாம சோர்ந்து உட்கார்ந்துடக்கூடாது. நம்ம இலக்குகளை விட்டு பின்வாங்கிடவும் கூடாது. தன்னம்பிக்கையோட மன உறுதியோட நம்ம இலக்குகளை நோக்கி அடையறதுக்கான முழு முயற்சி எடுப்போம். கண்டிப்பா அந்த ஏக இறைவன் உதவி செய்வான் அப்படின்னு சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த ஏக இறைவனே எல்லா புகழும், அவனே பெருமைக்குரியன் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, நன்றி, நன்றி.